دين أيام مبارك رسيد نما إنك أنا توبيك بدي بس برونا فايف فورمال كلوث ميستيكس يو آر دوينج இந்த பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாச்சு வீடியோலாம் போட்டு இப்போ சமீபத்துலேருந்து வீடியோ போடுறது இல்லை. வீடியோஸ்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு சப்போர்ட்னஸ் கிடைக்கட்டும். ரொம்ப நாளாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது ஃபார்மல் ட்ரெஸ் போடும்போது 5 மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன சொன்னால், ஷார்ட் டவுசர் போடுங்கும் போது ரொம்ப லென்த்தாகவும் போடாங்க, ரொம்ப சைஸ் கூட்டியும் போடாங்க. அது பார்க்க உங்களுக்கு வெரி அட்ராக்டிவ் குறைக்கும். ரொம்ப லாஜிக்கலாக சொன்னால் ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஷார்ட் டவுசர் போடும்போது ரொம்ப ஃபிட்டாகவும் லென்த் குறைச்சி போடுறதுல உங்களுக்கு அவுட் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும், பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். ரெண்டாவது வாட்ச் போடும்போது ஃபார்மல் ட்ரெஸ்க்கு வாட்ச் இருக்குது. அந்த மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ்க்கு வாட்ச் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் வாட்ச் போடுங்க, அனலோக் போடுங்க. இந்த லெதர் மாதிரி வாட்சஸ் போடாங்க, அது பார்க்க உங்களுக்கு வெளியே அட்ராக்டிவ் மாதிரி தெரியாது, பார்க்க ஒரு கிழமை லுக்கும் தரும், ரொம்ப நல்லாவும் இருக்காது. அந்த மாதிரி லெதர் மாதிரி வாட்ச் போடணும், கோட் சூட்டு இந்த மாதிரிலாம் போடும்போது ஒரு லெதர் வாட்ச் போட்டுக்கலாம், உங்களுக்கு பார்க்க அட்ராக்டிவ் செம்மையாகவும் இருக்கும். மூணாவது வந்து சோக்ஸு. சோக்ஸு சொன்னால் சோக்ஸ் எப்படின்னா, ஷூ போடும்போது எல்லோரும் சோக்ஸ் போடுவாங்க. இப்போ லோஃபர் நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஷோர்ட் சோக்ஸ் யூஸ் பண்ணாமல் லாங் சோக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது முட்டு வரைக்கும் கவர் பண்ணுறதுனால அவங்க பார்க்க அந்த அட்ராக்டிவ் ஃபீலிங் போயிடுது. என்ன சொல்ல, வெளியே அந்த அட்ராக்டிவே ரொம்ப ஒரு ஒர்க்டு பர்சன், ரொம்ப என்ன சொல்ல, இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கும் தார்லாம் போடுவாங்களா, அவங்கள மாதிரி அந்த டவுசர் போட்டு அந்த மெயின்டெனன்ஸ் போட்டு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. மூணாவது வந்து அன்ஃபிட் சொன்னால், நீங்கள் ஒரு பேண்ட் போட்டிங்கன்னா ஃபிட்டாக போடுங்க. ஃபிட்டானால் ரொம்பவும் இருக்கும் இல்லாமல், ரொம்ப லூஸாகவும் இல்லாமல், டைட்டாகவே நல்லா ஒரு மீடியம் டைட்டில் போடுங்க. அப்போ வந்து அவங்க பார்க்க அந்த அட்ராக்டிவ் ரொம்ப அளவு இருக்கும். பேசிக்காகவே வெளியேந்து பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவ் ஃபீலிங் வரணும். உங்கள் ஷர்ட்டும் உங்கள் பேண்ட் வந்து அவங்க அட்ராக்டிவ் ஃபீலிங் கொடுக்கும். அதை பக்காவாக கவர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்திங்காக இருக்கும். அஞ்சாமத்து என்ன சொன்னால், பெல்ட்டு போடும்போது நீங்கள் ஒரு பிராண்ட் பெல்ட்டை யூஸ் பண்ணுங்கள். லெதர் இருக்குது, பிளாஸ்டிக் பெல்ட் இருக்குது, எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கலர்த்து மெயினாக யூஸ் பண்ணுங்கள், ஒன்று பிளாக்கு, ஒன்று ப்ரௌன். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அட்ராக்டிவ் ரொம்ப 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 செம்மையாகவும் ரொம்ப அமேசிங்காக